வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னும் இயற்கை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பரலிக்காடு. உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக பரலிக்காடு பூச்சி மரத்தூர் சுற்றுலாத்தலத்தை விசிட் பண்ணுங்கள். பரலிக்காடு கோயம்புத்தூர்லேருந்து 66 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கிருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த பரலிக்காடு சுற்றுலாவை ஒரு பேக்கேஜாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பேக்கேஜில் அடல்ட்டுக்கு 500 ரூபாயும் 13 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு 400 ரூபாயும் வாங்குறாங்க. அந்த பேக்கேஜில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பரிசல் சவாரி, மதிய உணவு, ஆற்றில குளியல் இப்படின்னு 500 ரூபாயில் 1 டேவையே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இங்கே நம்மளை சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 20 பேராக பெரிய குரூப்பாக போனீங்கன்னா நீங்கள் எந்த நாள் வேணாலும் போய்க்கலாம். நம்ம இங்கே போகிறக்கு 1 வீக்குக்கு முன்னாடியே இங்கிருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட புக் பண்ணிட்டு போகணும். ஸோ புக்கிங் நம்பர் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பூச்சி மரத்தூரில் இருக்க பரிசல் துறைமுகத்துக்கு காலையில் 10 மணிக்குள்ளே வந்துடணும். இங்கே வரக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லேயும் வரலாம். ஆனால் பைக்கில் வர்றது அவ்வளோ சேஃப் இல்லை, ஏன்னா இங்கே வனவிலங்குகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் காரில் வர்றதே பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம பரிசல் துறைமுகத்துக்கு போன உடனேவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே வாழ்கிற மலைவாழ் மக்களும் நம்மளை வரவேற்பாங்க. அதோட நம்மளுக்கு சுக்கு காப்பி கொடுத்து உபசரிப்பாங்க. அங்கே 30க்கும் மேலே பரிசல்கள் இருக்குது. ஒரு பரிசலில் 4 பேர் போகலாம். ஸோ நம்மளுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துருவாங்க. அந்த பில்லூர் ஆற்றில் பரிசலில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ், அங்கிருக்க சுத்தமான காற்று, சுற்றி இருக்க மலைகள், இதையெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். நம்மளை பரிசலில் 2 மணி நேரம் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே மலை அடிவாரத்தில் நம்ம போய் ரெஸ்ட்டும் எடுக்கலாம். அங்கிருக்க மலைவாழ் மக்களோட வீடுகளையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த பரிசல் சவாரிக்கு அப்புறம் அங்கிருக்க மலைவாழ் மக்கள் சமைச்ச உணவை நம்ம சாப்பிடலாம். அதில் களியுருண்டை, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, வெஜிடபிள் பிரியாணி, கேசரி, சப்பாத்தி, மசியல், தயிர் பச்சடி, தயிர் சாதம், அப்பளம், ஊறுகாய் இப்படின்னு உடலுக்கு கெடுதல் தராத உணவு இருக்கும். அந்த உணவோட சுவை அவ்வளோ ருசியாக சூப்பராக இருக்கும். அங்கே ஆலமரத்தில் கட்டியிருக்க ஊஞ்சலில் நம்ம விளையாடலாம். அங்கிருக்க கயிற்றுக்கட்டலை நம்ம படுத்து ரெஸ்ட்டும் எடுக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளை காரமடை போகிற வழியில் இருக்க ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஆறு முழுக்கவே கூழாங்கல் கற்களாக இருக்கும். ஸோ அந்த ஆற்றுல போய் நம்ம செம்ம ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். அந்த ஆற்றோட நீர் மூலிகை நீர்னும் அந்த ஆற்றுல குளித்தா புத்துணர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆற்றுல நம்ம சாயந்தரம் 5 மணி வரைக்கும் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வரலாம். இப்படி காலையில் 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 500 ரூபாயில் ஒரு நாளையே செம்ம ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். இதே போல் இங்கே இன்னொரு பேக்கேஜும் இருக்குது. அதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பரிசல் சவாரி, ட்ரெக்கிங்கு, ஆற்றுல குளியல், 3 நேரம் ஃபுட்டு, நம்மளுக்கு தங்கும் விடுதி, இதெல்லாமே பண்ணி தந்துடுவாங்க. இந்த பேக்கேஜோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு 1500ம் 13 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 300ம் வாங்குறாங்க. 5 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைகளுக்கு ஃப்ரீ தான். நம்ம தங்குறக்கு 3 அறை தான் இருக்குது. ஒரு அறையில் 8 பேர் தங்கலாம். ஸோ 3 அறையில் 24 பேர் மட்டும்தான் தங்க முடியும். இந்த சுற்றுலா லாபத்துக்காக பண்ணுறதில்லை. நம்ம கொடுக்குற 500 ரூபாய் அங்கிருக்க பரிசலோட்டி, நம்ம தங்கும் விடுதி, இதெல்லாம் போக அங்கிருக்க மலைவாழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர வருமானமாக போய் சேருது. ஸோ கம்மி செலவில் ஒரு அழகான சுற்றுலா போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக பரலிக்காடு போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே அழகான இடம். அங்கிருக்க பரிசல் சவாரி, உணவு, அறிவியல் குளியல் எல்லாமே ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.